நான்காவது வீடியோவாக மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்க. செவ்விந்திய நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். தாயாக, தந்தையாக, தெய்வமாக, தூய்மையாக, தாயாக என்று போட வேண்டும். அடுத்து இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை. பால் ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்தல் கிடைப்பது பாலூரும். எழுதியிருக்கு, மீண்டும் படுத்துகிறேன். செவிந்தியர் சூஸ், செவிந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்காக தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை. பால் ப்ளஸ் ஊர் என்பதை சேர்த்தல் கிடைப்பது பாலூரும். அந்த மாதிரி சூஸ் மூணுதே இருக்குது, அதை கொஞ்சம் படித்து ஹோம்ஒர்க் அனுப்பிட வேண்டும். அடுத்து தொடரில் அமைத்தெழுதுக. ஒரு வார்த்தை கொடுத்துருப்பார்கள், அந்த வார்த்தையை வார்த்தைக்கு தந்தாற்போல் சென்டென்ஸ் அமைக்க வேண்டும், வாக்கியத்தில் அமைக்க வேண்டும். வேடிக்கை, வேடிக்கையாக கூட பிறரை பற்றி இழிவாக பேசக்கூடாது. வேடிக்கை என்ற வார்த்தையை வாக்கியத்தில் அமைத்தல் வேண்டும். வேடிக்கையாக கூட பிறரை பற்றி இழிவாக பேசக்கூடாது என்று கூறுகிறார். அடுத்து இரண்டாவது வார்த்தை உடன் பிறந்தவர், உடன் பிறந்தார். இந்திய மக்கள் ஒருதாய் வயிற்றில் பிறந்த உடன் பிறந்தார் போல வாழ வேண்டும். இது உடன் பிறந்தாருக்கு வாக்கியத்தில் அமைத்தது. அடுத்து குருவினா, இந்த குருவினா ஒரு தடவை ரீட் பண்ணி வாசித்து காட்டுகிறேன். வீட்டிலும் அதே மாதிரி நீங்கள் வாசிப்பு பயிற்சி அதிகமாக பயன்படுத்த வேண்டும். வாசித்தால்தான் எழுத்துப்பிழை வராது. பாருங்கள், விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் குருவனையாவை. இந்த குருவினா, இந்த குருவினாக்கு விடை, இந்த பூமிக்கு அணுக்கமாய் உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும்? இவ்வாறு செய்ய வேண்டும் என்னும் எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சியாட்டல் கூறுகிறார். அடுத்து இரண்டாவது கேள்வி, நிலத்திற்கும் செவிந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் செவிந்திய மக்களுக்கு புனிதமானதாகும். அம்மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. செவிந்தியர்களுக்கு நிலமே தாயாகும் என்று கூறுகிறார். செவிந்தியருக்கு நிலமே தாயாகும், நிலத்தை தாயாக செவிந்தியர்கள் நினைக்கிறார்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். செவிந்தியர் வாழும் பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும், எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகப்படுத்துவதையும், தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சியாட்டல் கூறுகிறார். ஆக இந்த மூன்று கேள்வியும் குருவினா படித்து நல்ல மனப்பாடம் செய்து பின்பு ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பிவிட வேண்டும். அதேபோல் சூஸ் சரியான விடை இதுவும் படித்து நீங்கள் விடை மட்டும் எழுதி அனுப்புங்கள். சரியான விடையை போட்டு நீங்கள் அப்படியே வினா எழுதி அந்த விடை தாயாக அப்படி போடப்பட்டாலும் சரி, நீங்கள் இப்படித்தான் சூஸ் இருக்கும்போது அந்த கேள்வி எழுதி அதில் ஆன்சர் அப்படியே விடையும் எழுதி விட வேண்டும். அப்பொழுதுதான் எப்பொழுதும் உங்களுக்கு மறக்காது. அதே போல் இரண்டாவது கேள்வி, அதே போல் இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை என்று நீங்கள் எழுதி அதிலே ஆன்சர் விடை எழுதிக்கொள்ள வேண்டும். அதே மூன்றாவதாக பால் ப்ளஸ் ஊர் என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் பாலூரும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த இது ஆப்ஷனல் எழுத வேண்டாம், அப்படியே எழுதி அப்படியே விடை எழுதி பழக வேண்டும். ஆக அந்த மூன்று சூஸு, மூன்று சரியான விடை, இரண்டு தொடரில் அமைத்தது, வாக்கியத்தில் அமைத்ததுக்கு ரெண்டே ரெண்டு கே வினா, வேடிக்கையாக என்ற ஒரு வினாவும் ஒரு தலைப்பும் ஒரு வார்த்தையும் புடன் பிறந்தார் என்ற வார்த்தையும் நீங்கள் இது வாக்கியத்தில் அமைக்க வேண்டும். அடுத்து மூன்று குருவினா, இதையும் படித்து
படித்து ஒரு தடவை விளக்கத்தை அர்த்தத்தை பார்த்து புரிந்து கொண்டு அதுக்கடுத்து ஒரு சிலர் நல்ல மனப்பாடம் செய்வார்கள். மனப்பாடம் செய்து கூட நீங்கள் செய்த பின்பு அதுக்கடுத்து வீட்டில் அப்பாட்டையோ அம்மாட்டையோ சைன் வாங்கி நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. அதுதான் எப்பொழுதும் நல்லது. சரிப்பா, நன்றி.